கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி கண்டறியப்படும் வரை பொதுமக்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் குழாய் எரிவாயு திட்டம், சிலிண்டர்கள் நிரப்பும் ஆலை உள்ளிட்ட 3 பெட்ரோலிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 எரிவாயு சிலிண்டர்கள் நிரப்பும் ஆலைகள் மற்றும் பாரதீப் ஹால்தியா துர்காபூர் குழாய் எரிவாயு திட்டத்தின் துர்காபூர் பங்கா பிரிவு ஆகியவற்றை பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் நாட்டில் தற்போது கொரோனா தொற்று பரவி வருகிறது என்றும் இதற்கு தடுப்பு மருந்து கண்டறியும் வரை 2 அடி தூரத்திற்கு பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கைகளை சோப்பை கொண்டு அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும், கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் மற்றவர்களுக்கு இதுகுறித்து அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முறையாக மேற்கொண்ட பணியாளர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். கடந்த காலங்களில் வசதி படைத்தவர்கள் மட்டுமே எரிவாயு இணைப்பை வைத்திருக்க முடியும் என்ற நிலை மாறி தற்போது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 8 கோடி ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் கொரோனா தொற்று காலத்திலும் பயனடைய முடிந்ததாக அவர் தெரிவித்தார். उज्ज्वला योजना की वजह से आज देश के 8 करोड़ गरीब परिवारों के पास भी गैस कनेक्शन मौजूद है। इस योजना से गरीब के जीवन में क्या परिवर्तन आया है, ये कोरोना के दौरान हम सभी ने फिर एक बार महसूस किया है। பீகாரில் கடந்த 15 ஆண்டுகளாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிர்வாகத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். அம்மாநிலத்தில் சாலை, இணையதள வசதி உள்ளிட்டவைகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், புதிய இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் புதிய பீகாரை உருவாக்கி நிதிஷ்குமார் சாதனை படைத்துள்ளதாக அவர் பாராட்டினார். நாட்டில் மக்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பயனாளிகளை நேரடியாக சென்றடைவது மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். उस दौर से बाहर निकल रहा है जिसमें एक पीढ़ी काम शुरू होते देखती थी और दूसरी पीढ़ी उसे पूरा होते हुए, नए भारत नए बिहार की इसी पहचान, इसी कार्य संस्कृति को हमें और मजबूत करना है। இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.